بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين. ما بعد, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய நல்லடியார்களே, பிரதி சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய தொலைக்கேள்விகளும் துரித பதில்களும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் அனுப்பி வைக்கக்கூடிய உங்கள் மார்க்க சந்தேகங்களுக்கு குர்ஆன் சுன்னாவுடைய நிழலிலே நாம் தொடர்ச்சியாக பதிலளித்து வருகிறோம். அந்த வகையிலே இந்த வாரம் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வினாக்களுக்கான பதிலை குர்ஆன் சுன்னாவுடைய நிழலிலே நாம் நோக்குவோம். இந்த வாரம் முதலாவது வினாவாக என்ன கேட்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால், ரமலான் மாதம் அல்லாத ஏனைய காலங்களில் இரவு தொழுகையை பள்ளிவாசலிலே ஜமாஅத்துடன் கூட்டாக நிறைவேற்ற முடியுமா? அதற்கு மார்க்கம் எங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறதா? அப்படி என்று கேட்டிருக்கின்றார்கள். இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் நாம் முதலாவது அடிப்படையாக என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே பலரிடத்தில் காணப்படுகின்ற ஒரு தவறான அபிப்பிராயம்தான், இரவு தொழுகை என்பது, கியாமுல் லைல் என்று அழைக்கப்படுகின்ற இரவு தொழுகை என்பது, இது ரமலானுடைய மாதத்துக்கு மாத்திரம் குறிப்பான ஒரு தொழுகை, ரமலானில் மாத்திரம்தான் நான் இதை நிறைவேற்ற வேண்டும், ஏனைய காலங்களில் இந்த தொழுகையை நாம் நிறைவேற்ற தேவையில்லை, அவசியம் இல்லை, அப்படியென்ற ஒரு மனநிலை காணப்படுவதால் தான் ரமலான் அல்லாத காலங்களில் இரவு தொழுகையை தொழுகின்ற சமயங்களில், அது தனியாகவோ கூட்டாகவோ, இரவு தொழுகை ரமலான் அல்லாத காலங்களில் நிறைவேற்றப்படுகின்ற சமயங்களில் எங்களுக்கு இது போன்ற சந்தேகங்கள் எழுகின்றது. அப்போ ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவி, இது சம்பந்தமாக என்ன தெளிவாக எங்களுக்கு விளக்குகிறார்கள் அப்படி என்பதை சஹீஹுல் புகாரியுடைய 1147 இலக்கத்தில் இடம்பெறுகின்ற அந்த செய்தியை நாம் நோக்கினோம் என்று சொன்னால் இதில் எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்துவிடும். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அவர்களிடத்தில் அபூ ஸலமத் இப்னு அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய தாபி வந்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறார் என்று சொன்னால், அன்னஹு ஸால ஆயிஷத் ரழியல்லாஹு அன்ஹா கைஃப கானத் ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஃபீ ரமலான். அபூ ஸலமத் இப்னு அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அந்த தாபி கேட்கிறார், ஆயிஷா ரழியல்லாஹு அவர்களிடத்தில், அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமலானுடைய இரவு கால தொழுகை எப்படி காணப்பட்டது, அது குறித்து எனக்கு நீங்கள் விளக்கம் தாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதற்கு பதில் சொல்லுகின்ற நேரத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், மா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம யஸீது ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி. அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலோ ரமலான் அல்லாத காலத்திலோ என்ன செய்ய மாட்டார்கள், அலா இஹ்தா ஸ்ரத்ரகாத்தின், ரசூலுல்லாஹ் 11 ரகாத் என்ற எண்ணிக்கையை விட அதிகமாக தொழமாட்டார்கள் அப்படி என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிலளிக்கின்றார்கள். அப்போ இந்த பதிலிலே அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் எதையும் இணைத்து எங்களுக்கு விளக்கமாக சொல்லித் தருகின்றார்கள், இரவு தொழுகை என்பது ரமலானுக்கு மட்டும் குறிப்பான ஒரு தொழுகை அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு தொழுகையை, கியாமுல் லைல் என்று அழைக்கப்படுகின்ற இந்த இரவு வணக்கத்தை ரமலானிலும் நிறைவேற்றி இருக்கின்றார்கள், ரமலான் அல்லாத காலத்திலும் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அவ்வாறு இரண்டு காலத்திலையும் ரசூலுல்லா நிறைவேற்றுகின்ற சமயத்தில் ரசூலுல்லாஹுடைய அந்த தொழுகையுடைய ரக்காத்துகளின் எண்ணிக்கை என்பது எப்படி காணப்பட்டது, 11 என்ற அந்த எண்ணிக்கைக்குள் மட்டுப்படுத்தப்பட்டதாக அமையப்பட்டிருந்ததே தவிர 11 விட அதிகமாக அல்லாஹுவின் தூதர் தொழவில்லை அப்படி என்ற செய்தி எங்களுக்கு எடுத்து சொல்லப்படுகின்றது. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெளிவாக விளங்குகிறோம் என்றால், ரமலானுக்கு மட்டும் குறிப்பான, ரமலானுக்கு மட்டும் உரித்தான ஒரு தொழுகை அல்ல இரவு தொழுகை என்பது, அது ரமலானிலும் எங்களுக்கு நிறைவேற்றலாம், ரமலான் அல்லாத காலத்திலும் நிறைவேற்றலாம், ரமலான் எங்களுக்கு கூடுதல் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதையும் நம்ம நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகளில் பார்த்தோம் என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற செய்தி சஹீஹுல் புகாரியுடைய 2009 இலக்கத்திலே பார்க்கலாம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிரலஹு மா தக்கதமமின் தம்பிகி. யார் ரமலானுடைய இரவு காலத்தில் ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்தவர்களாகவும் நின்று வணங்குகின்றார்களோ
அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள். அப்ப இரவு தொழுகைய ரமலான்ல நிறைவேற்றுகிற நேரத்தில் அதற்கு கிடைக்கின்ற பிரத்யேகமான சிறப்பு என்ன? முன் சென்ற பாவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறான் அப்படி என்ற சிறப்பு கிடைக்கிறது. ரமலான் அல்லாத காலத்தில் அந்த தொழுகையை எங்களுக்கு தொழ முடியுமான்னு கேட்டால் தாராளமாக என்ன செய்யலாம், அதை தொழுது கொள்ளலாம், ரசூல்லா தொழுதிருக்கின்றார்கள் அப்படி என்ற செய்தி ஆதாரபூர்வமாக எங்களுக்கு எடுத்து சொல்லப்படுகின்றது. அதே போன்று இதை இன்னும் விளக்கமாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், சுனன் திருமிதி என்ற நபிமொழி தொகுப்பிலே 2485 இலக்கத்திலே இடம்பெறுகின்ற செய்தி அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த ஆரம்ப நேரத்தில் மக்கள் எல்லாம் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்கள், ரசூல்லா வந்து விட்டார்கள் என்று அதிகமாக பேசிக்கொண்டு என்ன செய்கிறாங்க, ரசூல்லாவை பார்ப்பதற்கும் சந்திப்பதற்கும் கூட்டம் கூட்டமாக மக்கள் அலைமோதி போய்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் இவரும் போகிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்களும் நபிகள் நாயகத்தை பார்ப்பதற்காக வேண்டி போகிறாங்க, மக்கள் எல்லாம் போகிறாங்க, இவரும் போகிறார். அந்த நேரத்தில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மக்களுக்கு ஆரம்பமாக சொன்ன செய்தி என்ன அப்படி என்பதை சொல்லுகிற நேரத்தில் அவர் சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மக்களை பார்த்து, யா அய்யுஹன் நாஸ், ஏ மக்களே, மனிதர்களே அப்படின்னு ரசூல் அழைத்து சொன்னார்கள், அஃப்ஸுஸ் ஸலாம், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சலாத்தை அதிகமாக பரப்பிக் கொள்ளுங்கள், வாத்இமுத் தஆம், உங்களில் பசித்தவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள், அதே போன்று வசல்லு, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுது கொள்ளுங்கள், எப்போ தொழணும் அப்படி என்பது ரசூல்லா சொல்லுகிற நேரத்தில் கூடுதலாக எதை ரசூல்லா இணைச்சி சொல்கிறார்கள் என்றால், வன்னாசு நியாமுன், மக்கள் உறங்குகின்ற நேரத்தில் நீங்க தொழுங்க. அப்ப இரவு நேரத்தில் தொழுமாறு ரசூல்லா என்ன செய்கின்றார்கள், கட்டளை இடுகின்றார்கள். மக்கள் எல்லாம் இரவுல உறங்கிக் கொண்டிருப்பார்கள் வீடுகள்ல, அந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு எலும்பி நீங்க தொழுதீங்க என்று சொன்னா இந்த மூன்று காரியம், அஃப்ஸுஸ்ஸலாம், வாத்இமுத்தாம், சலாத்த பரப்புதல், பசித்தவர்களுக்கு உணவளித்தல், அதே போன்று மக்கள் உறங்குகின்ற நேரத்தில் தொழுதல், இந்த மூன்றையும் நீங்கள் செய்தீர்கள் சொன்னால், தத்ஹுலுல் ஜன்னத பிஸலாமின், நீங்கள் சாந்தமாக அமைதியாக சிரமம் இல்லாமல் சுவனபதிக்குள் நுழைவீர்கள் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லாஹி இப்னு சலாம் ரழியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை எங்களுக்கு திருமிதி என்ற நபிமொழி தொகுப்பிலே பார்க்கலாம். அப்ப இந்த செய்தி எங்களுக்கு எதை தெளிவுபடுத்துகின்றது, இது ரமலான் என்ற ரசூலுல்லா குறிப்பிட்டு சொல்லலை, ரமலானுக்கு வேறு சிறப்பு ரசூலுல்லா சொல்லிட்டாங்க, வேறு வேறு நன்மைகளை சொல்லிக்கொண்டு வருகின்ற அந்த தொடரிலே அந்த வரிசையிலே அல்லாஹ்வின் தூதர் சொல்கின்றார்கள், மக்கள் உறங்குகின்ற நேரத்தில் நீங்கள் எலும்பி தொழுதீர்கள் என்று சொன்னால், தொழுகையை நிலைநாட்டினீர்கள் என்று சொன்னால், அதனூடாக உங்களுக்கு அமைதியாக சிரமம் இல்லாமல் சுவனபதிக்குள் நுழையலாம் அப்படி என்ற செய்தி இதில் சொல்லப்படுகின்றது. அதே போன்று சஹீஹுல் புகாரியுடைய ஏராளமான இடத்துல இடம்பெறுகின்ற ஒரு செய்தி தான் 117 இலக்கத்தில் பார்க்கலாம், 138, 183 இப்படி ஏராளமான செய்திகள் சஹீஹுல் புகாரியில் ஏராளமான இடங்களிலே இடம்பெறுகின்ற ஒரு செய்தி தான். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு நாள் என்னுடைய சிறிய தாயாரான மைமூனா ரழியல்லாஹு அவர்களுடைய வீட்டில் நான் தங்கினேன். அப்படி தங்குகின்ற நேரத்தில் அன்றைக்கு அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எனது சிறிய தாயாரான மைமூனா ரழியல்லாஹு அன்ஹு வீட்டில் தங்கினாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அப்போ நபிகள் நாயகமும் அன்றைக்கு தங்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல எழும்புகின்றார்கள் தொழுகைக்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல எழும்பி சிறுவன் தூங்கிவிட்டானா அப்படி என்று அல்லது அதற்கு ஒப்பான ஒரு வாசகத்தை சொல்லி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் உறங்கிவிட்டார்களா என்று தனது மனைவி மைமூனா ரழியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்டுவிட்டு ரசூல்லா போய் உலு செய்து கொண்டு வந்து தொழுகையை தொழ ஆரம்பிக்கின்றார்கள். அப்போ இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க, ரசூல்லாவை பின்தொடர்ந்து நானும் எழும்பினேன், நானும் போய் உலு செய்து கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய இடப்பக்கமாக நின்றேன். ரசூல்லாவுக்கு இடப்பக்கத்திலே நின்ற இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்களை ரசூல்லா அப்படியே பிடித்தென செய்கின்றார்கள், தன்னுடைய வலப்பக்கமாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அப்படி என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இது என்ன தொழுகை, இது கடமையான தொழுகை அல்ல, இரவு நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பி தொழுகின்ற கியாமுல் லைல் என்ற அந்த இரவு வணக்கம், இரவு தொழுகை, அந்த இரவு தொழுகையை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தொழுகிற நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்களும் என்ன செய்கின்றார்கள், நபிகள் நாயகத்தோடு இணைந்து கூட்டாக ஜமாஅத்தாக அல்லாஹுவின் தூதரோடு இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் ரமலான் அல்லாத காலத்தில் இந்த தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள். அதை ரசூலுல்லா தடுக்கல், இப்படி தொழக்கூடாது, ரமலானுக்கு மட்டும் உரித்தான தொழுகை,
ரமலான் மட்டும்தான் இதை ஜமாத்தாக நிறைவேற்றணும், ஏனைய காலங்களை நிறைவேற்றக்கூடாது, இப்படி என்றெல்லாம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கவும் இல்லை, தடை விதிக்கவும் இல்லை. அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இரவு தொழுகை கியாமுல் லைல் என்ற இந்த இரவு வணக்கம் என்பது ரமலானுக்கு மட்டும் குறிப்பான ஒரு வணக்கம் கிடையாது. ரமலான்ல இதற்கு பிரத்யேகமான சிறப்புகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, வழிகாட்டப்பட்டிருக்கின்றது. ரமலான் அல்லாத காலத்திலையும் இந்த தொழுகை எங்களுக்கு தாராளமாக நிறைவேற்றலாம். அவ்வாறு நிறைவேற்றுகிற நேரத்தில் இறைவன் புறத்திலிருந்து எங்களுக்கு அளப்பரிய கூலிகள் கிடைப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது. அப்படி என்ற நற்செய்திகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களூடாக எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்றது. எனவே ரமலானோ ரமலான் அல்லாத காலத்திலேயோ இந்த இரவு தொழுகையை ஒருவர் கூட்டாகவோ ஜமாத்தாகவோ நிறைவேற்றிக் கொள்ளலாம். அப்படி என்பதுதான் சகோதரருடைய வினாவுக்கான பதிலாக கூறிக்கொள்கிறோம். அடுத்ததாக என்ன கேட்டிருக்கிறார் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடு இரவிலே தூக்கத்தை கலைத்து எழும்புகின்ற நேரத்தில் மூன்றாவது அத்தியாயம் சூரா ஆலு இம்ரானுடைய 190வது வசனத்தை, அதாவது இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்லி வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி என்று ஆரம்பிக்கக்கூடிய 190வது வசனம் சூரா ஆலு இம்ரானுடைய, இந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள் என்று நபிமொழிகளிலே இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இதை நாங்களும் ஓதலாமா? அதே நேரத்தில் இதை வந்து நாம் நேரத்தோடு, அதாவது தூங்குகின்ற நேரத்தில் இதை ஓதிக்கொள்ளலாமா அப்படி என்று கேட்டிருக்கின்றார்கள். இந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு மைமூனா ரலியல்லாஹுடைய வீட்டில் தங்கிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்னவர்கள் இதை விவரிக்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல வந்து 2/3 போனதற்கு பின்னாடி கடைசி இரவுல என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பினார்கள். மேலே கேட்ட அந்த கேள்விக்கான பதிலாக நம்ம பார்த்த அதை ஒட்டிய அந்த செய்தி இடம்பெறுகின்ற அதே செய்தி வந்து பல்வேறு வாசக மாற்றங்களுடன் கொஞ்சம் கூடுதல் குறைவாக வெவ்வேறு இடங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சஹீஹுல் புகாரி, சஹீஹு முஸ்லிம், இன்னவிர நபிமொழி தொகுப்பிலே இடம்பெறுகின்றது. அவ்வாறு இடம்பெறுகிற நேரத்தில் அதில் கூடுதலாக என்ன இடம்பெறுகிறது என்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், என்னுடைய சிறிய தாயாரான மைமூனா ரலியல்லாஹுடைய வீட்டில் நான் தங்கினேன். அன்றைய தினம் மைமூனா ரலியல்லாஹு அவர்களுடைய கணவன் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு தங்கினார்கள். அப்படி தங்குகிற நேரத்தில் ஃபலம்மா கான சுலுசுல் லைலில் ஆஹிரி, இரவுல 2/3 சென்றதற்கு பின்னாடி கடைசி இரவு, அந்த கடைசி பகுதியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி வானத்தை பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் சொன்னால், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி லஆயாத்தில் உலில் அல்பாப், அப்படி என்று வரக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 190வது வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள் அப்படி என்று செய்தி இடம்பெறுகின்றது. அதே போன்று இதே செய்தி சஹீஹுல் புகாரியுடைய 4570, 4571, 72, அதே போன்று புகாரியுடைய 183 இந்த இலக்கங்களில் எப்படி இடம்பெறுகிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனா ரலியல்லாஹுடைய வீட்டில் தங்கிய அன்றைக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் தங்குகின்றார்கள். ரசூல்லா இரவு நேரத்தில் வந்து தஹஜ்ஜத்துடைய தொழுகையை, இரவு தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எழும்புகின்ற சமயத்தில் நபிகள் நாயகம் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய கண்களை கசக்கி தூக்கத்தை கலைத்து விட்டு ரசூல் அப்படியே எழும்பி உட்கார்ந்தவர்களாக வானத்தை பார்த்து விட்டு நபிகள் நாயகம் என்ன செய்கின்றார்கள், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்லி வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி லஆயாத்தில் உலில் அல்பாப் அப்படின்னு இந்த வசனத்தை ஓத ஆரம்பித்து தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற 10 வசனங்கள், 190வது வசனத்திலிருந்து 200வது வசனம் வரைக்கும் இடம்பெறுகின்ற சூரா ஆலு இம்ரானுடைய கடைசி 10 வசனத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள் அப்படி என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ நாமும் இரவு நேரத்தில் வந்து அந்த கடைசி இரவுல அல்லது கடைசிக்கு முந்தைய இரவுல, இரவுடைய ஒரு பகுதி சென்றதற்கு பின்னாடியோ 2 சென்றதற்கு பின்னாடியோ அல்லது ஃபஜ்ருக்கு நெருக்கமான நேரத்திலேயோ நாம் வந்து தூக்கத்திலிருந்து எழும்பி விட்டோம் என்று சொன்னார். இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்திலிருந்து எழும்பினதற்கு பின்னாடி தான் ஓதுகின்றார்கள். ரசூல்லா தூக்கத்திலிருந்து எழும்புகின்ற நேரம் என்பது வித்தியாசப்படுகின்றது. சில பொழுதுகளில் இரவுல 3/2 சென்றதற்கு பின்னாடியும் எழும்பி இருக்கின்றார்கள், 3/1 சென்றதற்கு பின்னாடியும் எழும்பி இருக்கின்றார்கள். இப்படி
பல கட்டங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்தை தொலைத்து விட்டு எழும்பி இறைவனுக்காக வேண்டி நின்று வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹுவின் தூதர் காணப்பட்டார்கள். அப்படி நின்று வணங்குவதற்கு ரசூலா எழும்புகின்ற நேரத்தில் எதை ரசூலா ஓதுவார்கள்? சூரா ஆலி இம்ரானுடைய கடைசி 10 வசனங்கள். சஹீஹுல் புகாரியுடைய 6115 இலக்கத்தில் இடம்பெறுகின்ற அந்த அறிவிப்பின் பிரகாரம் 190 வசனம். எப்படியோ 190 வசனத்தையும் ஓதி இருக்கின்றார்கள், 190 முதல் இடம்பெறுகின்ற தொடர்ச்சியான 10 வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல தூங்கி எழும்புகின்ற நேரத்தில் அல்லாஹுவின் தூதர் ஓதி இருக்கின்றார்கள். அப்படி என்ற செய்தி எங்களுக்கு நபிமொழி தொகுப்புகளிலே சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் நாமும் நடுஇரவிலேயோ, இரவுடைய கடைசி பகுதியிலேயோ, அல்லது இரவுடைய முதல் பகுதியிலேயோ நம்ம தூங்கி தொழுகைக்காக எழும்பினால் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வசனங்களை ஓதியதாக அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹோடு அந்த தங்கிய இரவை பற்றி விவரிக்கின்ற நேரத்தில் சொல்லி காட்டுகின்றார்களோ அந்த வசனங்களை நாங்களும் ஓதிக்கொள்ள வேண்டும். அப்போ தூங்கி எழும்பினதற்கு பின்னாடி ஓதுவதற்கு அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பல்வேறு துஆக்களை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அதில் ஒரு அவுராதாக, அதில் ஒரு வழிமுறையாக சூரா ஆலி இம்ரானுடைய கடைசி 10 வசனங்கள் அல்லது சூரா ஆலி இம்ரானுடைய 190 வசனம், இந்த வசனங்கள் என்ன செய்யணும், நாமளும் ஓதி அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். அதே நேரத்தில் நமக்கு வந்து இரவுல 1/3 பகுதியோ அல்லது 1/2 பகுதி கழிந்தோ எழும்ப முடியாமல் இருக்கிறது, தஹஜ்ஜத்துக்கு கியாமுல்லைலுக்கு எழும்ப முடியாமல் இருக்கிறது, எனவே நம்ம வந்து தூங்குகின்ற நேரத்தில் இந்த வசனங்களை ஓதிக்கொண்டு தூங்கலாமான்னு கேட்டால், அவ்வாறு நம்ம முட்கூட்டி ரசூலுல்லா ஓதி அந்த நேரத்துக்கு முன்னாடி தூங்குகின்ற நேரத்தில் நம்ம ஓதிவிட்டு தூங்குவதற்கான வழிகாட்டுதலை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டலை. ரசூலுல்லா இந்த வசனங்களை எந்த இடத்துல எந்த நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் ஓதுவதற்கு எங்களுக்கு வழிகாட்டினார்களோ அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், இதை ஓதிக்கொள்ளணும். இரவு நம்ம தூங்குகின்ற நேரத்தில் நமக்கு ஓதுவதற்கு ரசூலுல்லா வேறு குர்ஆனுடைய வசனங்களையும் வேறு அவுராதுகளையும் வேறு திக்ருகளையும் என்ன செய்திருக்கின்றார்கள், வழிகாட்டி இருக்கின்றார்கள். அப்போ தூங்குகின்ற நேரத்தில் எதை ஓதுவதற்கு வழிகாட்டினார்களோ அதைத்தான் நம்ம ஓதிக்கொள்ள வேண்டும். சூரா பக்ராவுடைய கடைசி 2 வசனத்தை ரசூலுல்லா ஓதுமாறு சொன்னார்கள். எவரொருவர் சூரா பக்ராவுடைய கடைசி 2 வசனத்தையும் ஓதிவிட்டு உறங்குகின்றாரோ அவருடைய அன்றைய இரவுக்கு அந்த 2 வசனங்களும் பாதுகாப்புக்கு போதுமானது என்ற சிறப்பை எல்லாம் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ தூங்குவதற்கு முன்னாடி எதை ஓத சொன்னார்களோ அதை மட்டும்தான் நம்ம ஓதணும். தூங்கி எழுப்பினதற்கு பின்னாடி நடுநிசையில் இரவுட 1/2 பகுதி கழிந்ததற்கு பின்னாடி அந்த தஹஜ்ஜத்துடைய கியாமுல்லைலுக்காக வேண்டி எழும்புகின்ற நேரத்தில் ரசூலுல்லா எதை ஓதினார்களோ அதை கொண்டு போய் தூங்குகின்ற நேரத்திலும் என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது. அப்போ நாமளும் தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக இரவுடைய கியாமுல்லைலுடைய தொழுகைக்காக தூங்கி எழும்புகிறோம் என்று சொன்னால் அந்த தூங்கி எழும்புகின்ற நேரத்தில் சூரா ஆலி இம்ரானுடைய 190 வசனம் அல்லது 190 முதல் கடைசியாக இடம்பெறுகின்ற யாயுகல்லதீன ஆமனுஸ்பிரு வசாபிரு வராபித்து என்று இடம்பெறுகின்ற அந்த கடைசி வசனம் வரைக்கும் 200 வசனம் வரைக்கும் இடைப்பட்டிருக்கக்கூடிய 10 வசனங்களை என்ன செய்யலாம், எங்களுக்கு ஓதிக்கொள்ளலாம். ஓதி அதனூடாக நமக்கு என்ன நன்மைகள் இருக்கின்றதோ அந்த நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அப்படி என்ற அந்த செய்தியை சகோதரருடைய அந்த வினாவுக்கான பதிலாக கூறிக்கொள்கிறேன். அடுத்த வினாவாக என்ன கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அமானா தகாஃபுல் என்று அழைக்கப்படுகின்ற அந்த வங்கியில் லாபத்தையும் அதே போன்று வட்டியையும் எதிர்பார்க்காமல் அல்லது எடுக்காமல், இந்த ரெண்டையும் வட்டியையும் லாபத்தையும் எடுக்காமல் மருத்துவ காப்பீட்டை மட்டும் அடிப்படையாக வைத்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கின்றார்கள். இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் அது அமானா தகாஃபுல் என்ற இஸ்லாமிய பேரில் இயங்கக்கூடிய அந்த வங்கியாக இருக்கட்டும் அல்லது இஸ்லாமிய பேரில் இல்லாமல் ஏனைய பாரம்பரிய வங்கிகளாக இருக்கட்டும் அல்லது ஏனைய பாரம்பரிய வங்கிகளிலே முஸ்லிம்களுக்காக வேண்டி ஒரு சரியா பிரிவை ஆரம்பித்து வைத்திருக்கிறோம் என்று இன்றைக்கு விளம்பரம் செய்யப்படுகின்றதே அந்த பிரிவுகளாக இருக்கட்டும், இப்படி வங்கியோடு சம்பந்தப்பட்ட எந்த பகுதியாக இருந்தாலும் அந்த பகுதியில் நாம் நம்முடைய கணக்கை ஓப்பன் பண்ணுகிற நேரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய வங்கி கணக்குக்கு வட்டியோ அல்லது வேறு பேரில் வட்டியை வேறு பேரில் அந்த வங்கி உங்களுக்கு வந்து ப்ரொஃபிட் தருகிறோம் அல்லது உங்களுக்கு வந்து நாங்கள் நன்கொடைகள் தருகிறோம் அப்படி என்று அந்த வட்டியை வேறு பேரில் வழங்குகிற நேரத்தில்
அதை வேறு பேர்லையும் நாங்கள் வாங்காமல், வட்டியையும் வாங்காமல், வட்டியை வேறு பேரில் எங்களுக்கு வழங்குகிற நேரத்தில் வேறு பேரில் வழங்கப்படுகின்ற அந்த வட்டியை நாங்கள் வாங்காமல் ஒரு கணக்கை ஆரம்பிக்கலாமா என்று கேட்டால் தாராளமாக ஆரம்பிக்கலாம். அது அமானா தகாஃபுல்ல தான் ஆரம்பிக்கணும், ஏனைய வங்கிகளில் ஆரம்பிக்கக்கூடாது அப்படி என்ற எந்த விதமான சட்டமும் இல்லை. அது மார்க்க பேரில் இருந்தால் தான் ஆரம்பிக்கணும், இல்லாட்டி ஆரம்பிக்கக்கூடாது அப்படி என்ற எந்த வழிமுறைகளும் இஸ்லாத்தில் எங்களுக்கு வழிகாட்டப்படலை. இஸ்லாமியங்களுக்கு என்ன சொல்லி காட்டுகிறது என்றால், இதற்கு முன்னாடியும் வங்கிகளில் கணக்குகளை ஆரம்பிக்கலாமா அப்படி என்று கேட்கப்பட்ட அந்த வினாவுக்கு தொலைக்கேள்விகளும் துரித பதில்களும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக குர்ஆன் சுன்னாவுடைய நிலையிலே தெளிவான பதில்கள் விளக்கமாகவும் விவரமாகவும் வழங்கப்பட்டது. அவ்வாறு பதில் சொல்லுகிற நேரத்தில் மேற்கோள் காட்டி சொல்லப்பட்ட திருமறை குர்ஆனுடைய வசனம்தான், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை பார்த்து சொல்லுகிற நேரத்தில், யூதர்களை குறித்து அல்லாஹ் எப்படி திருமறை குர்ஆனிலே அடையாளம் செய்கிறான் என்று சொன்னால், அந்த சமுதாயம் அழிந்து போவதற்கும் நாசமாக போவதற்கும் எது அடிப்படையாக காணப்பட்டது அப்படி என்பதை அல்ல அடையாளம் செய்கிற நேரத்தில் எவ்வாறு அடையாளம் செய்கிறான் என்று சொன்னால், அவர்களுக்கு வட்டி தடுக்கப்பட்டிருந்தும் அதை அவர்கள் சாப்பிட்டார்கள். மக்களுடைய பொருளாதாரத்தை, மக்களுடைய சொத்துக்களை அநியாயமாக சுரண்டினார்கள், அநியாயமாக சாப்பிட்டார்கள். வட்டி அல்லா தடுத்தும் வட்டி சாப்பிட்டார்கள். அப்போ யூதர்கள் என்ற இனமே வட்டி சாப்பிடுகின்ற, வட்டி கொடுக்கல் வாங்கலுடன் சம்பந்தப்பட்ட ஒரு இனம் என்று யூதர்களால் அடையாளம் செய்கிறான். இன்னொரு இடத்துல திருமறை குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நீ உம்முடைய சொத்து வத்துகளை, ஒரு பொற்குவியலாக இருந்தாலும் அந்த பொற்குவியலை கொண்டு போய் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யூதர்களிடத்துல நீ ஒப்படைத்தால், மன் இன் தஅமன்ஹு பிகின்தாரின் யுஅத்திஹி இலைக்க, ஒரு பொற்குவியலை நீ கொண்டு போய் ஒப்படைத்தாலும் அதை வந்து உனக்கு திருப்பி தருகின்றவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று நீ ஒரு தீனார, ஒரு பொற்காசை கொண்டு போய் ஒப்படைத்தாலும், லாயு அத்திகி இழைக்க, அதை உனக்கு திருப்பி தராதவர்கள் இருக்கின்றார்கள். நீ வாதம் புரிந்து ஆதாரங்களை சொல்லி அப்படின்னு வாதம் புரிஞ்சா தான் திருப்பி தருவான், அப்படி இல்லாட்டி திருப்பி தரமாட்டான். ஏமாற்று மோசடி செஞ்சு விட்டு போகக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அப்போ ரெண்டு சாராரையும் இனம் கண்டு யாரிடத்துல நம்பிக்கை நாணயம் இருக்கின்றதோ, உத்தரவாதம் இருக்கின்றதோ, அங்கு உன்னுடைய பொருளாதாரத்தை, உன்னுடைய பொற்குவியலை நீ வந்து பாதுகாப்பாக வைக்கலாம் அப்படி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனத்தில் நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் என்று சொன்னா, நாம ஒருவரிடத்துல போய் பொருளாதாரத்தை படிக்கிறோம், காசுகளை வந்து பாதுகாப்புக்காக வைக்கிறோம் என்று சொன்னால், அந்த காசை வச்சு அவர் என்ன செய்தாலும், அவர் அது தவறாக பயன்படுத்துகிறார், அதை அவர் வந்து வட்டிக்கு கொடுக்கிறாரு, இது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பார்க்கணும், நம்பிக்கை இருக்குதா, நாணயம் இருக்குதா, நம்முடைய பொருளாதாரத்துக்கு உத்தரவாதம் இருக்குதா, எனக்கு தேவைப்படுகிற நேரத்தில், அவசியமான நேரத்தில் அந்த பொருளாதாரத்தை எனக்கு மீட்டெடுக்க முடியுமா அப்படி என்பதை பார்க்கணும். மீட்டெடுக்க முடியும் என்றால் தாராளமாக ஒப்படைக்கலாம், மீட்டெடுக்க முடியாது என்றால் அது முஸ்லீமாக இருந்தாலோ முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலோ நாம் ஒப்படைக்க கூடாது. முஸ்லீம் டொப்படை, முஸ்லீம் அல்லாதவன் டொப்படை என்று அல்லாஹ் சொல்லலை. மீட்டெடுக்க முடியுமா முடியாதா என்பதை தான் பார்க்கணும். முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவனாக இருக்கலாம், யாரிடத்துல நம்பிக்கை உத்தரவாதம் இருக்குதோ அதைத்தான் பார்க்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த வகையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரம்பரிய வங்கிகள், அதே போன்று இஸ்லாமிய பெயர்கள் இருக்கக்கூடிய வங்கிகள், அல்லது பாரம்பரிய வங்கிகளில் காணப்படுகின்ற இஸ்லாமிய சரியா பிரிவுகளாக இருக்கலாம், இவைகளை நம்பிக்கை நாணயங்களை பார்த்து என்ன செய்யலாம், நமக்கு வங்கி கணக்குகளை ஓப்பன் பண்ணி அதனூடாக நம்முடைய பொருளாதாரத்தை, வட்டியை எடுத்துக்கொள்ளாமலும், அதே போன்று வட்டியை வேறு பேரில் எடுத்துக்கொள்ளாமலும் நம்முடைய கணக்குகளை தொடரலாம். அப்போ அமானா தகாஃபுல நம்ம வந்து ஒரு கணக்கை தொடர்கின்ற நேரத்தில் நம்ம வட்டியையும் வாங்கல, அதே போன்று வட்டியின் பேரில் வட்டி என்று சொல்லாமல் வேறு பேரில் வழங்கப்படுகின்ற அந்த லாபத்தையும் அந்த ப்ரொஃபிட்டையும் நாம் வாங்கல. ஆனால் என்ன செய்கிறோம், நம்முடைய வங்கி கணக்கை நாம் தொடர்வதன் ஊடாக எங்களுக்கு ஒரு மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகின்றது. அந்த மருத்துவ காப்பீட்டை மட்டும் பெற்று வங்கி ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்டால், அந்த மருத்துவ காப்பீட்டை நாம் பெற்றுக்கொள்ளுகிற நேரத்தில் அதுலேயும் எங்களுக்கு ஏதாவது ஏமாற்று மோசடிகள் இருக்கின்றதா, அல்லது அதுக்குள்ளேயும் வட்டி சம்பந்தப்பட்டிருக்கிறதா அப்படி என்பதை பார்க்கணும். இல்லை வட்டி சம்பந்தப்பட்டில்ல, ஏமாற்று மோசடிகள் சம்பந்தப்பட்டில்ல, ஒரு மருத்துவ காப்பீட்டு திட்டம், நாம் மாதாந்தமோ வருடாந்தமோ ஒரு தொகை பணத்தை செலுத்துகிறோம், செலுத்தி முடிய நமக்கு ஏதாவது நோய் நொடிகள், ஆபத்துகள், துன்பங்கள் நேர்ந்தால் அந்த காப்பீட்டு திட்டத்தின் ஊடாக எங்களுக்கு உதவி செய்யப்படுகின்றது. வேறொருவருக்கு ஆபத்து நோய் நொடிகள் நிகழ்ந்தால் அவருக்கு உதவி செய்யப்படுகிறது. இப்படி என்ற அடிப்படையில் அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் செயல்படுமாக இருந்தால் வட்டியும் இல்லை,
ஏமாற்று மோசடிகளும் இல்லாத வகையில் ஒரு சேவையை அடிப்படையாக வைத்து யாரும் ஏமாற்றப்படாமல் அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் செயல்படுமாக இருந்தால் தாராளமாக அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உங்களுக்கும் இணைந்து கொண்டு அதிலிருந்து உங்களுக்கும் லாபங்களை எடுத்துக்கொண்டு அமானா தகாபுள்ள நீங்கள் சொன்ன அடிப்படையில் வட்டியையும் வாங்காமல் அதே போன்று வட்டியின் பெயரால் வந்து வட்டியை வேறு பேரில் வழங்கப்படுகின்ற நேரத்தில் வேறு பேரில் வழங்கப்படுகின்ற வட்டியும் வாங்கி கொள்ளாமல் உங்களுடைய கணக்குகள் என்ன செய்யலாம், தாராளமாக தொடர்ந்து கொள்ளலாம். எங்கே வந்து வட்டி சம்பந்தப்படுகின்றதோ, நேரடியாகவோ மறைமுகமாகவோ வட்டி சம்பந்தப்படுகிறதோ அந்த இடத்துல வந்து நாம் வந்து என்ன செய்யக்கூடாது, நம்முடைய வங்கி கணக்குகளை தொடரக்கூடாது. நமக்கு வட்டி போடுறார் என்று தெளிவாக தெரிகிறது என்றால் அந்த நம்முடைய பணம் எது, வட்டி பணம் எது அப்படி என்பதை பிரித்தறிவதற்கான அந்த சூழல் முகாந்திரம் எங்களுக்கு இருக்கணும். இல்லாத இன்றைக்கு நிறைய பாரம்பரிய வங்கிகளில் வந்து நம்முடைய கணக்குக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போடாதீங்க, வட்டி போடாதீங்க அப்படின்ட்டு நம்ம அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கக்கூடியவர் வந்து எழுத்துப்பூர்வமாக அவர் வந்து சொல்லுகின்ற நேரத்தில் அந்த வங்கிக்கு வந்து கோரிக்கை விடுக்கின்ற நேரத்தில் அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய வங்கி கணக்குக்கு வந்து வட்டி போடாமல் அந்த கணக்கை தொடருகின்ற அந்த விஷயம் என்பது இன்றைக்கு நிறைய பாரம்பரிய வங்கிகளில் காணப்படுகின்றது. அப்போ அதை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வங்கி கணக்குகளை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படி என்பதை சகோதரருடைய அந்த கேள்விக்கான பதிலாக கூறிக்கொள்கிறேன். அடுத்த வினாவாக என்ன கேட்டிருக்கிறார்கள் சொன்னால், எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி வருகின்ற வியாழக்கிழமை இலங்கையுடைய சுதந்திர தினம் வர இருக்கின்றது. அந்த சுதந்திர தினத்தில் வந்து பரவலாக நாடு பூராக சுதந்திர தின அணிவகுப்புகள், சுதந்திர தின கொண்டாட்டங்கள் வந்து நடைபெறுதல் என்பது பொதுவான ஒரு விஷயமாக காணப்படுகின்றது. அப்போ இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே அந்த சுதந்திரத்தின நிகழ்வுகளின் பொழுது நாட்டுடைய தேசிய கொடி ஏற்றப்படும், தேசிய கீதம் அங்கே ஒளிபரப்பப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் தேசிய கீதம் வந்து ஒளிபரப்பப்பட்டு பாடப்பட்டு தேசிய கொடி ஏற்றப்படுகின்ற அந்த நிகழ்வின் பொழுது எழும்பி நின்று அதற்கு மரியாதை செய்யணும். அவ்வாறான ஒரு விஷயத்தை வந்து ஒவ்வொரு குடிமகனும் அந்த நிகழ்வுகளில் பங்கெடுக்குகின்ற நேரத்தில் கட்டாயம் செய்யணும் அப்படி நிலைக்கு தள்ளப்படுகிறான். அப்போ இந்த நேரத்தில் வந்து நாம் வந்து சுதந்திர தின நிகழ்வுகளின் பொழுது தேசிய கீதத்துக்கு எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டுமா, தேசிய கொடியை ஏற்றுகின்ற நேரத்தில் எழும்பி நின்று அதற்கு ஆடாமல் அசையாமல் அப்படியே நேராக நிமிர்ந்து நிற்க வேண்டுமா, இது சம்பந்தமாக மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன அப்படி என்று கேட்டிருக்கின்றார்கள். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இஸ்லாத்துடைய அடிப்படை என்று ஒன்று இருக்கின்றது. இஸ்லாத்துடைய அடிப்படை என்னென்று சொன்னால், எந்த ஒரு முஸ்லிமான ஆணாக இருக்கட்டும் முஸ்லிமான பெண்ணாக இருக்கட்டும், அவன் இறைவனுக்கு மட்டும்தான் வணக்க வழிபாடுகளை செய்யணும். அது எலும்பி நின்று வணக்க வழிபாடு செய்வதாக இருக்கட்டும், அல்லது வந்து தன்னுடைய தலையை தரையில் வைத்து சுஜூது செய்து அவன் செய்யக்கூடிய சிரம் தாழ்த்து செய்யக்கூடிய அந்த சஜதா வணக்கமாக இருக்கட்டும், இவ்வாறு அனைத்து வணக்கத்தையும் எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அது இறைவன் என்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நமது கடவுளாக இருக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் செய்யப்பட வேண்டும். வேறு எந்த மனிதனுக்காகவும் வேறு எந்த பொருளுக்காகவும் வேறு எந்த சக்திக்காகவும் அந்த வணக்க வழிபாடுகள் மரியாதைகள் செய்யப்படக்கூடாது அப்படி என்பதை இஸ்லாம் மிக தெள்ள தெளிவாக எங்களுக்கு வலியுறுத்தியிருக்கிறது. அவ்வாறு இறைவன் அல்லாத ஒருவருக்கு நாம் வணக்கம் செய்கிற நேரத்தில், இறைவன் அல்லாத ஒருவருக்கு நாம் எழுந்து நின்றோ அல்லது தலையை சிரம் தாழ்த்தியோ சஜ்தா செய்து நாம் வந்து அங்கே வந்து வணக்கம் செய்கிற நேரத்தில் நாம் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களாக மாறுகிறோம் அப்படி என்ற செய்தியையும் இஸ்லாம் சொல்லுவதற்கு தவறவில்லை. எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபைக்கு வருகிற நேரத்தில் ரசூலுல்லாவுக்காக அந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் எழுந்து நின்று மரியாதை செய்யக்கூடாது அப்படி என்று சொன்ன மார்க்கத்தை தான் இன்றைக்கு நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய மார்க்க நமக்கு சொல்லுகின்ற வழிகாட்டுதல் என்ன, இறைவனுக்கு மட்டும்தான் வணங்கணும், இறைவனை மட்டும்தான் நாம் கண்ணியப்படுத்தணும், இறைவனுக்கு மட்டும்தான் நாம் வணக்க வழிபாடு செய்யணும், இறைவன் அல்லாத எந்த ஒன்றுக்காகவும் நாம் எந்த வணக்கத்தையும் நாம் செய்யக்கூடாது அப்படி என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை சட்ட விதியாக இருக்கிறது. அந்த வகையில் நாம் அணுகி பார்க்கிற நேரத்தில் தேசிய கொடி ஏற்றப்படுகின்ற சந்தர்ப்பங்களாக இருக்கட்டும், தேசிய கீதம் வாசிக்கப்படுகின்ற பாடப்படுகின்ற அல்லது ஒளிபரப்பப்படுகின்ற அந்த சந்தர்ப்பங்களாக இருக்கட்டும், அவ்வாறான அந்த சந்தர்ப்பங்களில்
தேசிய கீதத்துக்காகவும் தேசிய கொடிக்காகவும் நாம் எழுந்து நின்று மரியாதை செய்தல் என்பது நம்முடைய மார்க்கத்துடைய கண்ணோட்டத்தில் அது ஒரு தவறான காரியம் என்பதில் எல்முனையளவு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நாம் வாழுகின்ற நாட்டுடைய சட்டத்தின் அடிப்படையில் தேசிய கீதம் பாடப்படுகின்ற சந்தர்ப்பங்களில், தேசிய கொடி ஏற்றப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் நாம் எழுந்து நின்று அதற்கு மரியாதை செய்யவில்லை என்றால், அதற்காக எழுந்து நின்று அணிவகுத்து நாம் நிற்கவில்லை என்றால், அது தேச துரோக குற்றத்தை போன்று பார்க்கப்படுகின்றது. அது நாட்டுடைய சட்டத்தில் ஒரு குற்றமாக, ஒரு தவறான காரியமாக, இவன் நாட்டுக்கு எதிரானவன், நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிராக நடக்கக்கூடியவர்கள் அப்படியென்ற ஒரு கண்ணோட்டத்தில் அது பார்க்கப்படுகிறது. அவ்வாறு இருக்கின்ற காரணத்தினால் நாம் வந்து முஸ்லீம் அல்லாத ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இவ்வாறான ஒரு சூழலிலே நாம் அந்த தேசிய கொடி ஏற்றப்படுகின்ற, தேசிய கீதம் பாடப்படுகின்ற, சுதந்திர தினத்தை ஒட்டி நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுகள், நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் நம்ம பங்கெடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு நிர்பந்திக்கப்பட்டால், அந்த சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு ஏற்படுமாக இருந்தால், நாம் போய் கலந்து கொள்ளுகின்ற நேரத்தை நிர்பந்தம் என்ற அடிப்படையில் அந்த நிகழ்வுகளை நம்ம பங்கெடுக்கிறோம். அவ்வாறு பங்கெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து நாம் எழுந்து நிற்கலை, மரியாதை செய்யலை, அணிவகுத்து நிற்கவில்லை என்று சொன்னால், அது ஒரு குற்றமாக கருதப்பட்டு, குற்றமாக பார்க்கப்பட்டு, தேச துரோகமாக கருதப்பட்டு நமக்கு தண்டனைகள் பெற்றுக் கொடுப்பதற்கும், அல்லது அது நம்முடைய சமூகத்துக்கு ஒரு அவப்பெயராக, இழுக்காக அமையக்கூடிய ஒரு தோரணை இருக்கின்ற காரணத்தினால், நிர்பந்தம் என்ற அடிப்படையில் நாம் வந்து எழுந்து நின்றாலோ அல்லது அணிவகுத்து நின்றாலோ அது குற்றமாக மாறாது. காரணம், திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற நேரத்தில் சொல்லி காட்டுகிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சோதிக்க மாட்டான். ஒரு ஒரு மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டு தான் அல்லாஹ் சோதிப்பான், சக்திக்கு உட்பட்டாத விஷயத்தில் அல்லாஹ் சோதிக்க மாட்டான். அப்போ நம்முடைய சக்தியை மீறி ஒரு காரியம், நம்ம எழுந்து நின்றே ஆகணும், மரியாதை செலுத்தியே ஆகணும். அவ்வாறு செய்யவில்லை என்று சொன்னால், நம்ம தேச துரோகிகளாக அல்லது நாட்டுடைய இறையாண்மைக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்களாக கருதப்பட்டு பார்க்கப்பட்டு, அதனூடாக நமக்கு பிரச்சனைகளும் தண்டனைகளும் சிக்கல்களும் நேர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற காரணத்தினால், நாம் வந்து நிர்பந்தம் என்ற அடிப்படையில் அதற்காக எழுந்து நின்று மரியாதை செய்கிறோம் என்றால், எழுந்து நின்று அணிவகுத்து நிற்கிறோம் என்று சொன்னால், அது ஒரு தவறான காரியம் அல்ல அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னும் நம்ம திருமறை குர்ஆனை பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், உள்ளத்தில் ஈமான் நிறைந்த நிலையில், ஒருவருடைய உள்ளத்தில் முத்துமா இன்னும் பில் ஈமான், ஈமான் நிறைந்திருக்கின்றது, ஆனால் நிர்பந்தமான சூழ்நிலைகளில் வாயால் இறை நிராகரிப்பான வார்த்தைகளை சொல்வது குற்றம் இல்லை அப்படி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த வசனத்துக்கும் ஏற்ப நாம் வந்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் மரியாதை செய்யணும், நாம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வணக்கத்தை செலுத்தணும், வேறு யாருக்கும், எந்த சக மனிதனுக்கும், எந்த சக்திக்கும் எந்த வணக்கத்தையும் செலுத்தக்கூடாது அப்படி என்பதில் உறுதியாக நிற்கிறோம். அந்த உறுதி நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நாட்டுடைய சட்டம் இவ்வாறு செய்யவில்லை என்றால் குற்றவாளிகளாக கருதப்படுவோம், இவ்வாறு எழுந்து நிற்கவில்லை என்று சொன்னால் தண்டனை வழங்கப்படும் அப்படி என்பதற்காக வேண்டி, உள்ளத்தில் தெளிவான இறை நம்பிக்கையோடு இருந்து கொண்டு இது போன்ற நிகழ்வுகளில் பங்கெடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு அல்லது பங்கெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைக்கு தள்ளப்பட்டு, தேசிய கீதம் பாடப்படுகின்ற நேரத்திலையும் தேசிய கொடி ஏற்றப்படுகின்ற சந்தர்ப்பத்திலையும் எழுந்து நிற்க வேண்டிய, மரியாதை செய்ய வேண்டிய, அணிவகுத்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அவ்வாறான காரியத்தை நம்ம செய்வோமாக இருந்தால், அது மார்க்கத்தின் கண்ணோட்டத்தில் தவறான ஒன்று அல்ல அப்படி என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வதோடு, ஆனால் உண்மையில் நாம் இந்த இலங்கை நாட்டில் வாழுகின்ற நாம், எங்களுக்கு உண்மையான சுதந்திரம் இந்த நாட்டில் வழங்கப்பட்டிருக்கிறான்னு கேட்டால், முழுமையான சுதந்திரம் எங்களுக்கு வழங்கப்படலை. காலனித்துவத்துக்கு கீழால் இந்த நாட்டில் நம்முடைய மூதாதையர்கள், அப்பன் பாட்டன் முப்பாட்டன்கள் வாழுகின்ற நேரத்தில் எத்தனையோ உரிமைகள் ஆங்கிலேய காலனித்துவ ஆட்சிக்கு கீழால் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அப்படி வழங்கப்பட்ட எத்தனையோ உரிமைகள் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? இன்றைய காலகட்டத்தில் கொரோனா நோய் தொற்றிலே மரணிக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமியர்களுடைய உடல்களை நம்முடைய நாட்டு சட்டம் எங்களுக்கு அனுமதித்த அடிப்படையில் அடக்கம் செய்வதற்கான அனுமதி இன்றைக்கு பறித்துவிட்டு எரித்துத்தான் ஆகணும் என்று ஒரு புது சட்டத்தை உருவாக்கி அந்த சட்டத்திலே நிர்பந்தப்படுத்தி இன்றைக்கு எரித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அப்படி பார்க்குற நேரத்தில் எங்களோட உரிமை மீறப்பட்டிருக்குதா இல்லையா? சுதந்திர தினத்தில் கூட நம்முடைய ஒரு முஸ்லீம் உறவு கொரோனா தொற்றிலே மரணித்து விட்டது என்றால்,
அதை சுதந்திரமாக எங்களுக்கு அடக்கம் செய்வதற்கான உரிமை கூட சுதந்திர தினத்தில் கூட எங்களுக்கு இல்லை. அப்படியான ஒரு ஒரு காலகட்டத்தில் தான் இன்றைக்கு இந்த நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திர தினம் என்று வெறுமனே பேசியும் எழுதியும் அதற்காக வேண்டி தேசிய கொடியை ஏற்றியும் அதற்காக தேசிய கீதத்தை பாடுகிற நேரத்தில் நாம் இந்த எழுந்து நின்று மரியாதை செய்தும் பயனில்லை. நாட்டில் சுதந்திரமாக வாழ்வதற்கு இந்த நாட்டுடைய குடிமக்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறுபான்மை பெரும்பான்மை ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் நிம்மதியாக இந்த நாட்டில் சகல இடங்களுக்கும் போய் வந்து இந்த நாட்டுடைய இறையாண்மைக்குட்பட்டு அவரவருடைய மத சுதந்திரத்துக்கு உட்பட்டு அவரவர் வாழுவதற்கான முழு சுதந்திரமும் இந்த நாட்டிலே வழங்கப்பட்டால் தான் அது உண்மையான சுதந்திரம். ஆனால் அந்த உண்மையான சுதந்திரம் என்பது இந்த நாட்டிலங்களுக்கு இல்லை என்பதுதான் நிதர்சனமாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த சுதந்திர தினத்தை ஒட்டி நடைபெறுகின்ற நிகழ்வுகளில் நாம் பங்கெடுக்க வேண்டி வந்தால் பங்கெடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாம் தள்ளப்பட்டால் அந்த சட்டத்திட்டங்கள் நாட்டுடைய அந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நாம் நடத்தல் என்பது மார்க்கத்துடைய கண்ணோட்டத்தில் தவறான ஒன்று அல்ல அப்படி என்பதை நாம் விளங்கிக் கொள்வதோடு உண்மையான சுதந்திரம் இந்த நாட்டிலே சிறுபான்மை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதையும் மனதிலே நம்ம ஆழமாக பதிய வைத்து கொண்டு செயலாற்ற வேண்டும் அப்படி என்பதை அந்த கேள்விக்கான பதிலாக கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். எதிர்வருகின்ற வாரங்களிலையும் உங்களுடைய சந்தேகங்கள் காணப்படுமாக இருந்தால் அந்த சந்தேகங்களை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் அனுப்பி வைத்து குர்ஆன் சுன்னாவுடைய நிலையிலே உங்கள் சந்தேகங்களுக்கான தெளிவுகளை தொலை கேள்விகளும் துரித பதில்களும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி என்ற செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.